அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 9ல் புரட்சிகளின் காலம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும். விடை ஜேம்ஸ் டவுன். 2. பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர். விடை லஃபாயட். 3. லஃபாயட், தாமஸ் ஜெபர்சன், மிரபு ஆகியோர் டேஸ் எழுதினர். விடை மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். அடுத்து 4. டேஸில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது. விடை சாரடோகா. அடுத்து 5. பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக டேஸ் இருந்தது. விடை வெர்சைல்ஸ். 6. ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. விடை வால்மி. 7. காண்டிட் என்ற நூல் டேஸால் எழுதப்பட்டது. விடை வால்டேர். அடுத்து 16 லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள். விடை ஜெரோண்டியர். 9. டேஸாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதிப்போர் முடிவுக்கு வந்தது. விடை 1783. 10. தாமஸ் ஸ்பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் டேஸ் ஆகும். விடை இயல்பறிவு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. 2 கண்டங்கள் மாநாட்டால் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். விடை பெஞ்சமின் பிராங்கிலின். 2. பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு. விடை 1775. 3. டேஸ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வற்புறுத்தியது. விடை செலாவணி சட்டம். அடுத்து 4. பிரான்சின் தேசிய மன்றத்தின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் டேஸ் ஆவார். விடை இரபு. 5. சுதந்திரக்கும் பகுத்தறிவிற்கும் பெருமிழா நடத்தியதால் டேஸ் கில்லட்டினால் கொல்லப்பட்டார். விடை ஹெர்பர்ட். அடுத்து 16 லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்றபோது டேஸ் நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார். விடை வெர்சே. அடுத்து சரியான கூற்றினை கண்டுபிடி. இங்கே சரியான கூற்று வந்து இங்கே வந்து 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படிங்கிறத பார்க்கலாம். விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், 1 மற்றும் 4 சரியானவை. 2 பாருங்கள், 2லேயும் நம்மளுக்கு வந்து 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கான விடை 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்து 3வதில் கூற்று காரணம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். அடுத்து 4லேயும் கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை வந்து கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பொறுத்துக, ஜான் வின்திராப். விடை வந்து மாசாசூசட்ஸ் குடியேற்றம். டர்காட், பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம், மாண்டெஸ்கியூ, மேரி அண்டைனட். 16 லூயி. 7 போர், இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. இதுதான் இதற்கான விடை. அடுத்து பார்க்கலாம் கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமான விடையளி. முதல் கேள்வி, பியூரிட்டானியர் என்போர் யார்? அவர்கள் இங்கிலாந்தை விட்டு ஏன் வெளியேறினர்? இதற்கான விடை வந்து பக்க எண் 122 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இங்கிலாந்து திருச்சபையை சீர்திருத்த வேண்டும். இதில் இருந்து ஆரம்பித்து இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே எழுதிக்கலாம். எது வரையிலும் அப்படின்னா குடியேறினர். சரியா, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. இங்கிலாந்திலிருந்து குடியேறினர் வரலும் எழுதிக்கங்க. இது முதல் கேள்விக்கான விடை. 2வது கேள்வி, குவேக்கர் பற்றி நீவிர் அறிவதென்ன? இதற்கான விடை வந்து பக்க எண் 123 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க குவேக்கர்கள். இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 எதிர்த்தனர். இது வரலும் காப்பி பண்ணிக்கிங்க. 2வது கேள்விக்கான விடை. ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி,
பாஸ்டன் தேநீர் விருந்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. இதற்கான விடை பக்க எண் 125 இருக்கு. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், 1723 டிசம்பரில் இதில் ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக எது வரல எழுதுறீங்க அப்படின்னா வழிகோலியது. இது வரல மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து 4, செப்டம்பர் படுகொலை பற்றி ஒரு குறிப்பு வரைய. இதற்கான விடை பக்க எண் 133 இருக்கு. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், சுவிட்சர்லாந்து நாட்டு காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக எது வரல எழுதுனா செப்டம்பர் படுகொலை என அழைக்கப்படுகிறது. இது வரல எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து 5வது கேள்வி, பிரான்சின் 3 வர்க்கங்களின் அமைப்பு பற்றி எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 128 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், இவ்வமைப்பு 3 வர்க்கங்களின் பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறது. இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக வங்கியாளர்கள் இது வரலையும் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கள், செல்வராக இதில் இருந்து இதோட தொடர்ச்சி இங்கே இருக்குது. இந்த 5 வரிகள் வரலும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், மருத்துனர் வரலும். 5வது கேள்விக்கான விடை. அடுத்து 6வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சியில் லக்பயாட்டின் பங்கினை எழுதுக. இதற்கான விடை வந்து பக்க எண் 127 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், லக்பயாட் பிரெஞ்சு புரட்சியின் போது இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே 3 வரிகள் இருக்குது, ஜெபர்சனின் வரல இருக்குது, இதில் வரலையும் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், உதவியோடு, சரியா, உதவியோடு இதில் இருந்து ஆரம்பித்து அதுக்கு கீழே 27 ஏற்றது. இது வர எழுதிக்கிங்க 6வது கேள்விக்கான விடை. அடுத்து 7வது கேள்வி, பாஸ்டைல் சிறைச்சாலை தகர்ப்பிற்கான பின்னணி என்ன? இதற்கான விடை பக்க எண் 131 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், பாஸ்டைல் சிறையின் வீழ்ச்சின் இருக்குது, அரசரால் வெளியேற்றப்பட்ட இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக எது வரல எழுதுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், விடுதலை செய்தனர். இது வரலும் காப்பி பண்ணிக்கோங்க. 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சியின் போது விவசாயிகள் செலுத்த வேண்டிய வரிகள் யாவை? இதற்கான விடை வந்து பக்க எண் 129 130 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், முதல் பாயிண்ட்டு டி தசம பாகம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டி தசம பாகம். 2வது அடுத்த பக்கத்தில் இருக்குது, டெய்லே நிலவரி. 3வது பாயிண்ட்டு காபெல்லே உப்பு வரி. இந்த 3 பாயிண்ட்டையும் எழுதிக்கிங்க. இது 8வது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவான விடையளிக்கவும். முதல் கேள்வி, பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பு இல்லை. இக்கூற்று அமெரிக்க சுதந்திர போருக்கு எவ்வாறு வழிவகுத்தது என்பதை விளக்குக. இதற்கான விடை வந்து பக்க எண் 124 125 இருக்குது. பார்க்கலாமா, அதாவது இங்கே இருக்குது பக்க எண் 124 எடுத்துக்கோங்க, இதில் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். குடியேற்ற நாடுகளின் மீது ஒன்றன் பின் ஒன்றாக பல வரிகள் விதிக்கப்பட்டன. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அமெரிக்கர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்பதை இங்கு குறிப்பிட வேண்டும். இதை எழுதிட்டு இதுக்கு கீழே 1764 ஆண்டின் சர்க்கரை சட்டம் இறக்குமதி செய்யப்படும் எழுதிட்டு அது கீழே இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது புதிய வரியை விதித்ததுன்னு எழுதிக்கிங்க. அடுத்து இங்கேருந்து இச்சட்டம் இறக்கமற்று நடைமுறைப்படுத்தப்பட்டதால் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கீழே எது வரல எழுதுறீங்க அப்படின்னா அச்சிடப்பட வேண்டும் என கூறியது. இது வரலும் காப்பி பண்ணிக்கிங்க, சரியா. காப்பி பண்ணிட்டு அடுத்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் இருக்கும், ஜார்ஜ் வாஷிங்டன் குடியேற்ற நாடுகளின் படைகளுக்கு தலைமை ஏற்றார்னு எழுதிக்கிங்க. அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள், குடியேற்றவாதிகள், இந்த சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும், குடியேற்றவாதிகள் தங்கள் விருப்பத்திற்கு எதிராக தங்கள் மீது வரி விதிக்கும் ஆங்கிலேய நாடாளுமன்றத்தின் உரிமைக்கு எதிராக அவர்கள் அறைகூவல் விடுத்தனர்.
பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பில்லை என்பதே அவர்களின் புகழ்பெற்ற போர் முழக்கமாக இருந்தது. இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை. சரியா? அடுத்து இரண்டாவது, 1789 புரட்சிக்கு பிரெஞ்சு தத்துவ ஞானிகளின் பங்களிப்பினை விளக்கவும். இதற்கான விடை வந்து பக்கையின் 130-131 இருக்கு. பார்க்கலாம், இங்கே இருக்கு பாருங்க. பிரான்சிலிருந்து வாழ்ந்து வந்தனர். முதல் 3 வரிகளை எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிங்க. பிரான்சிலிருந்து வாழ்ந்து வந்தனர். அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே வால்டேர்னு ஆரம்பிச்சிருக்கு. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வால்டேர் எழுத்தாற்றல் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 செய்ய வைக்க முடியுமா, கிரமங்களை செய்ய வைக்க முடியும். இது வரல நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். ஜீன் ஜேக்ஸ் ரூசோன்னு இருக்கும். சரியா? ஜீன் ஜேக் ரூசோ. நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா, ஜீன் ஜேக்ஸ் ரூசோ அரசியல் கருத்துக்கள் பலருடைய மனங்களை, இந்த இடத்துல இது எழுத தேவையில்லை ஓகேவா, மனங்களை புதிய உறுதியான சிந்தனைகளால் ஒளியேற்றி புதிய முடிவுகளை மேற்கொள்ள செய்தது. இதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே மகத்தான அதெல்லாம் ஆரம்பித்து 1 by 1 காப்பி பண்ணிங்க. 80 வரலும். சரியா? 80 வரலும் எழுதிக்கிட்டு அடுத்து பாரசீக மாடல்கள்னு இருக்கா இல்லையா, இதில் இருந்து ஆரம்பித்து அதுக்கு கீழே அப்படியே 1 by 1 எடுத்துரை தரவரலும் காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பக்கத்தில் இங்கே இருக்க பாருங்கள், இத்தத்துவவாதிகளிலிருந்து வெற்றி பெற்றனர். இது வரலும் எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.